ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு பிஜி ரெட். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மார்பியஸ் படம் சரிச்சு அதோட போஸ்ட் கார்டு சீனும் இப்போதைக்கு ஈஸியா இருக்கு. நிறைய பேர் கண்டிப்பா மார்பியஸ் படத்துக்கு போயிருக்க மாட்டீங்க, ஏன்னா இந்த படத்தோட ரிவியூஸ்னா ரொம்ப ரொம்ப பேடா இருக்குன்னு தெரிஞ்சுட்டு நிறைய பேர் போயிருக்க மாட்டீங்க. அஃப்கோர்ஸ் படமே அந்த கணக்குல தான் இருக்கு. பட் எனிவே, போஸ்ட் கார்டுல நிறைய முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு. அதுவும் முக்கியமா நம்ம மார்வல் ஃபேன்ஸுக்கு, ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸுக்கு முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம பிரேக் டவுன் பண்ணிடுவோம். சேனலுக்கு புதுசா இருந்தவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, வாங்க கொள்ள போலாம். ஓகே, இந்த படத்தை கிட்டத்தட்ட 3 வருஷம் முன்னாடி எடுத்திருக்காங்க. அப்ப என்ன மனசுல நினைச்சு எடுத்தாங்கன்னு தெரியல. இப்போதைக்கு இந்த படம் அவ்வளவு சூப்பரா இல்ல. அது மட்டும் இல்லாம ட்ரெய்லர்ல நிறைய விஷயங்களை காமிச்சிருப்பாங்க. ஸ்பைடர்மேனோட போட்டோ காமிச்சிருப்பாங்க, டோபி மேகர் ஸ்பைடர்மேனோட போட்டோ இல்ல மர்டரர் இருக்கும். இதை பார்த்து டோபி மேகர் ஸ்பைடர்மேனோட ஃபேன்ஸ்னா, ஐயோ இந்த படத்தை டோபி மேகர் இருக்க போற, அப்புறம் இந்த படத்தை நான் புயே ஆட்டுருவா அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆண்ட்ரூ கஃபல் யூனிவர்ஸோட ஆஸ்கார் பக்கம் காமிச்சிருந்தாங்க. ஆண்ட்ரூ கஃபல் இந்த படத்துல இருக்க போறா சொல்லிட்டு ஆண்ட்ரூ கஃபல் ஃபேன்ஸ் தான் புங்கியல ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நம்ம எம்சியூல ஹோம் கமிங் படத்துல வந்த வில்லன் வல்ச்சர் அவருமே இதுல வந்தாரு. அஃப்கோர்ஸ் டாம்லோட ஃபேன்ஸுமே புங்கியல ஆரம்பிச்சாங்க. கடைசியில பார்த்தா இந்த படத்துல இந்த எதுவுமே காமிக்கல. மைக்கேல் கிடனா காமிக்கவே இல்ல, டோபி மேகர் ஸ்பைடர்மேன் காமிக்கவே இல்ல, அந்த ஷார்ட் இருக்குல்ல டோபி மேகர் ஸ்பைடர்மேனோட போஸ்டர் அதையுமே காமிக்கவில்லை, ஆஸ்கர் பில்ட் இருக்குல்ல அதையுமே காமிக்கல. சோ ஆக மொத்தம் ட்ரெய்லர்ல காமிச்சது எல்லாமே சும்மா காட்சி பொருள் தான். இந்த பக்கம் ஈர்க்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க, பட் படத்துல அது எதுவுமே கிடையாது. சோ இதெல்லாம் எதிர்பார்த்து ஒரு ஃபேன் இந்த படத்துக்கு போயிருந்தாங்கன்னா மிகப்பெரிய ஏமாற்றமே இருந்திருக்கும். பட் அந்த ஏமாற்றத்தை கொஞ்சமா ஈடு கட்டுறதுக்கு இந்த போஸ்ட் கார்டு சீன் வச்சிருக்காங்க. வெல், கொஞ்சமா தான், எக்ஸ்பெக்டேஷனுக்கு இந்த போஸ்ட் கார்டு சீன் ஃபுல்லா வீடியோ கொடுக்கல, பட் கொஞ்சமா கொடுத்துருக்கு. அப்படி இந்த போஸ்ட் கார்டு சீன்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா எம்சியில தான் ஆரம்பிக்கிறாங்க. எஸ், நம்ம மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அங்க தான் ஆரம்பிக்கிறாங்க. அங்க அந்த மல்டிவர்ஸ் ரிஃப்ட் தான் இருக்குல்ல, ஸ்பைடர்மேன் நோ ஹோம் கூட எண்டிங்ல பார்த்தோம்ல அதுதான் இருக்கு. சோ அப்பதான் நமக்கு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கரெக்ட்டா ஸ்பெல்லும் போறாரு போல இருக்கு. அதனால நிறைய பேர் பீட்டா பக்கற மறந்து அவங்களோட யூனிவர்ஸுக்கே போயிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி போறவங்கள குரூப்ல டுப்பா நம்ம ஆண்ட்ரியன் டோம்ஸ், அதாவது வல்ச்சர் இருக்கல, அவருமே எம்சியூ விட்டு வேற ஒரு யூனிவர்ஸுக்கு போற மாதிரி காமிக்கிறாங்க. சோ அஃப்கோர்ஸ் அவர் எந்த யூனிவர்ஸுக்கு போறாருனா, மார்பேஸ் இருக்கல அதே யூனிவர்ஸுக்கு தான் போறாரு. அங்க போனவர் அவரோட கண்ணாடியை பாக்குறாரு, அதுல கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கதா கண்டுபிடிக்கிறாரு அவரோட ஃபேஸ்ல. அந்த இடத்துலயும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கதா அவர் கண்டுபிடிக்கிறாரு. அவருக்கு டவுட் எடுத்து என்ன நடக்குதுங்கிற மாதிரி வந்து பார்த்த போலீஸ்னா, இந்த செல் ரொம்ப நாளாவே காலியா கிடைக்க எப்படி இவன் உள்ள வந்தான், எதையும் உடைக்காம உள்ள வந்து உட்காந்துருக்கான, இவன் ஏதாச்சும் இவன் குற்றமும் பண்ணல, அப்படிங்கும் போது எதுக்கு நம்ம இவனை உள்ள போட்டிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே குழம்பி அவங்களே வெளியே ரிலீஸ் பண்ணி விடுறாங்க, நம்ம மைக்கேல் கிடன், வல்ச்சர, ஆண்ட்ரியன் டோம்ஸ். பட் நீங்க மைண்ட்ல வச்சிருக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங்ல பார்த்தோம்ல அதே ஆண்ட்ரியன் டோம்ஸ் தான், அதே வல்ச்சர் தான் இவர். ஸ்பைடர்மேன் நோ ஹோம்ல சோனி யூனிவர்ஸ்ல இருந்த கேரக்டர்ஸ்னா மார்வலுக்கு வந்திருப்பாங்க, பட் இந்த மார்பிஸ்ல அப்படியே தலையில மார்வல்ல இருந்த கேரக்டர்னா இப்போதைக்கு சோனி யூனிவர்ஸ்க்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அதே மாதிரி தான் நம்ம வல்ச்சரும் வந்திருக்காரு மார்வல்ல இருந்து எம்சியில இருந்து இங்க வந்திருக்காரு. பட் இங்க தான் ஒரு பிளாட் ஹோல் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நோயம்ல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க, மல்டிவர்ஸ்ல இருந்து வந்தவங்க நீ பீட்டா பக்கர்னு தெரிஞ்சனால தான் வந்திருக்காங்க. சோ அதனால பீட்டா பக்கர் அவங்க மறந்துட்டாங்கன்னா, மல்டிவர்ஸ்ல இருந்து வந்தவங்க திருப்பிட்டு அவங்களோட வீடுக்கே போயிடுவாங்க, அவங்களோட யூனிவர்சிட்டிக்கே போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க. அப்படி சொல்லிதான் ஸ்பைடர்மேன் நோயம்ல கடைசியில அந்த ஸ்பெல்லையும் போட்டிருப்பாங்க. அப்படிதான் எம்ஜே எல்லாரும் மறந்திருப்பாங்க பீட்டா பக்கர். அப்படிதான் நம்ம டோபி மேகர் ஸ்பைடர்மேனும் ஆண்ட்ரூ கார்ஃபீல்டும் அவரோட யூனிவர்சிட்டிக்கே போயிருப்பாங்க. பட் அப்படி இருக்கும்போது எப்படி எம்சியூலயே பிறந்த ஒருத்தர், அதாவது எம்சியூ அந்த யூனிவர்ஸ்லயே பிறந்த ஒருத்தர், அதுதான் அவரோட யூனிவர்ஸ், அவரோட ஹோம் யூனிவர்ஸ் அதுதான். அப்படி இருக்கும்போது அவர் பீட்டா பக்கர் மறக்கிறது வழியா திருப்பிட்டு எப்படி இங்க போறாரு, மார்பிஸோட யூனிவர்ஸுக்கு எப்படி போறாருங்கிறது ஒரு மிகப்பெரிய பிளாட்டோலாவே நிக்குது. வெளில இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க கூடிய சீக்கிரமே, என்ன காரணம் சொல்றாங்கிறத பார்ப்போம். பட் எனக்கு தெரிஞ்சு எதை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன்னா, இப்போதைக்கு இந்த மல்டிவர்ஸ் டோர் ஓபன் பண்ணும்போது ரெண்டு சைட்ல இருந்து தான் ஓபன் ஆகுது, ஒரு போர்ட்டல் மாதிரி தான், அந்த பக்கத்துல இருந்து வரலாம் இந்த பக்கத்துல இருந்து அங்க போலாம். அந்த மாதிரி தெரியாதனமா நம்ம வல்ச்சர் இருக்கல்ல, அவர் அந்த பக்கம் வழியா போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். மல்டிவர்ஸ் டோருக்கு இவருக்கு ஏதோ ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கும் போல இருக்கு, சோ அதனால அவர் வேற யூனிவர்ஸுக்கு போற மாதிரி காமிக்கலாம். வேலை அந்த மாதிரி தான் காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த படங்களை வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் எனிவே, இப்போதைக்கு வந்துட்டாரு, இவர் ரிலீஸும் பண்ணிட்டாங்க, ஃபிளாஷ் நியூஸ்லாம் போட்டு காமிக்கிறாங்க, இந்த மாதிரி ஒருத்தவன் திருதுப்புன்னு இங்க வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அவர் ரிலீஸ் பண்ணதுடனே ஃபர்ஸ்ட் போஸ்ட் கார்டு சீன் ஃபுல்லாவே முடியுது. செகண்ட் போஸ்ட் கார்டு சீன்ல நம்ம மார்பேஸ் இருக்காரு, அவர் கார் ஓட்டி போயிட்டு இருக்காரு. அப்போ ஒரு இடத்துல காரை விட்டு இறங்கி நிக்கிறாரு, அப்ப தூரத்துல என்னமோ அசைற மாதிரி தெரியுது, கிட்ட பார்த்தா தான் தெரியுது அது வல்ச்சர்னு. அப்கோர்ஸ் ரிலீஸ் ஆனதுல ஆண்ட்ரியன் டோன்ஸ், அது வல்ச்சர் அந்த பக்கம் ரிலீஸ் ஆனார்ல. சோ அவர் ரிலீஸ் ஆனவர் எப்படியோ அவரோட வல்ச்சர் ஆர்மரை கண்டுபிடிச்சு போட்டிருக்காரு. எம்சியில பாத்தீங்கன்னா, அவர் ஏலியன் டெக்னாலஜினா யூஸ் பண்ணி வல்ச்சரோட அந்த ஆர்மரை, அந்த சூட்டை உருவாக்கி இருப்பாரு. அதுவழியதான் அவர் பறக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க எம்சியூல மார்வல்ல. பட் அவர் எம்சியூ விட்டே வந்துட்டாரு. அது மட்டும் இல்லாம அவர் வரும்போது கையில எதுவுமே கொண்டு வரல, பிரிசன்ல எப்படி இருந்தாரோ அதே மாதிரி வந்துட்டாரு. அப்படி இருக்கும்போது இந்த நியூஸ்க்கு வந்து எப்படி ஒரு வல்ச்சர் சூட்டை மறுபடியும் ரீமேக் பண்ணாரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டவுட்டா தான் இருக்கு. மேபி இந்த நியூஸ்லயே அவருக்கு தனியா ஒரு குடன் இருக்கலாம், இல்லாட்டி வேற ஏதாச்சும் இடம் இருக்கலாம், அங்க இருந்து இந்த சூட்டை உருவாக்கி போட்டிருக்க மாதிரியும் காமிக்கலாம். நம்ம அடுத்தடுத்த படம் பார்த்தா தான் அதுவும் தெரியும். இங்க வந்து நம்ம மார்பேஸ் கூட என்ன பேசிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அயன் மேன் 1ல நிக் ஃபியூரி வந்து என்ன சொன்னாரோ அதே மாதிரி தான், நாம எல்லாரும் ஸ்பைடர்மேனை எதிர்த்து நிக்கலாம், ஒரு டீமா எதிர்த்து நிக்கலாம், ஒரு வில்லன்ஸ் குரூப்பா எதிர்த்து நிக்கலாம், அதுல நீயும் சரியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. நம்ம மார்பியஸ் கிட்ட வல்ச்சர் கேக்குறாரு. சோ அதுக்கு மார்பியஸ் என்னன்னு தெரியாம ஆமான்னு சொல்லிடுறாரு, நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப வல்ச்சரோட கோரிக்கைக்கு எஸ் சொல்லிடுறாரு. சோ அதோட இந்த போஸ்ட் கேசிலுமே முடியுது. சோ இந்த போஸ்ட் கேசில நம்ம மார்பியஸ் கிட்ட வல்ச்சரே வாலண்டியரா வந்து சேர்ந்துக்கிறியா, நாங்க அவனை எதிர்த்து நிக்கிறோம், நீயும் வரியா அப்படிங்கிற மாதிரி தான் கேக்குறாரு. அது நம்ம மார்பியஸ் ஒத்துக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அப்கோர்ஸ் இவங்க என்ன டீம் பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னா, சின்தசிக்ஸ். சோ சின்தசிக்ஸ் பத்தி ஸ்பைடர்மேன் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வில்லன்ஸ் எல்லாருமே தனியா ஒரு குரூப்பா சேர்ந்து ஸ்பைடர்மேன்
செஞ்சிருந்தாங்கன்னா அவங்க தான் சின்ஸ்டர் சிக்ஸ், அதுவும் ஸ்பைடர்மேனோட வில்லன்ஸ். அந்த வில்லன் டீம் மறுபடியும் சேர்க்கறது தான் நம்ம மார்பேஸ் கிட்ட வல்ச்சர் போய் இந்த மாதிரி கேட்டிருக்காரு. சோ ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங் பார்த்தவங்களுக்கு மிகப்பெரிய டவுட்டே இப்ப வந்திருக்கும். அது என்ன பாத்தீங்கன்னா, ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங்ல நம்ம வல்ச்சர் இருக்கல, அவர் ஸ்பைடர்மேனா டிஃபெண்ட் பண்ணிருப்பாரு. அவர் ஜெயிலுக்கு போகும்போது ஸ்கார்பியனை மீட் பண்ணுவாரு. இப்ப ஸ்கார்பியன் கூட கேட்பாரு, ஸ்பைடர்மேனோட ஐடென்டிட்டி எங்கிட்ட சொல்லு, நான் ஸ்பைடர்மேனை பாத்துக்கிறேன், அவன் கதையை முடிச்சிடறான் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அதுக்கு நம்ம வல்ச்சர் ஆண்டியன் டோம்ஸ் இதே ஆண்டியன் டோம்ஸ் என்ன சொல்லியிருப்பாருனா, இல்ல நான் சொல்ல மாட்டேன் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸ்பைடர்மேனை காப்பாத்திருப்பாரு ஸ்கார்பியன் கிட்ட இருந்து. அவரோட உண்மையான ஐடென்டிட்டி பீட்டர் பார்க்குங்கிறது அவருக்கு தெரியும், பட் இருந்தாலுமே சொல்லியிருக்க மாட்டாரு. அது வழியா வல்ச்சர் நல்லவர் தான் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பாங்க. பட் அப்படி இருக்கும்போது மறுபடியும் இப்ப ஏன் பீட்டர் பார்க்க எடுத்து நிக்கிறாரு, எதுக்கு ஸ்பைடர்மேன் எடுத்து நிக்கிறாரு நிறைய பேருக்கு டவுட் வரும். வேலை அதுக்கு காரணம் அப்கோர்ஸ் அதான் பீட்டர் பார்க்கறே மறந்துடல ஹோம் நோவே ஹோமோட எண்டுல. சோ அதனால இதுக்கு மேல அவருக்கு பீட்டர் பார்க்கனா யாருங்கிறதே தெரியாது. அவருக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் ஸ்பைடர்மேன். அது மட்டும் இல்லாம ஸ்பைடர்மேன் தான் என்னோட வில்லன் சொல்லிட்டு அவர் மைண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கு போல இருக்கு. அதனால அவர் ஸ்பைடர்மேனை ஏத்து நிக்கணும்னு சொல்லிட்டு இந்திய நியூஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் பிடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. வெல் ஓகே, இதுனா சரி. இப்பதான் இவங்க இந்திய நியூஸுக்கு வந்துட்டாங்களே, வல்ச்சர் தான் எம்சியை விட்டுட்டு இந்திய நியூஸுக்கு வந்துட்டாரு. எம்சியில தானே நம்ம ஸ்பைடர்மேன் இருக்காரு, டாம்லான் ஸ்பைடர்மேன் இருக்காரு, அவரை ஏத்து நிக்கணும்னா எம்சியில தானே இருக்கணும், எதுக்கு இங்க வந்தாரு, இங்கதான் ஸ்பைடர்மேனே இல்லன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் வரும். வெல் அங்கதான் ஒரு டிவிஸ்ட் அடிக்கிறாரு நம்ம டைரக்டர். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்திய நியூஸ்ல கண்டிப்பா ஒரு ஸ்பைடர்மேன் இருக்காரு, அவர் எந்த ஸ்பைடர்மேன்ங்கறதே என்னால இப்போதைக்கு சொல்ல முடியாது, பட் கூடிய சீக்கிரம் அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் வரும் அந்த நியூஸ்ல இருக்க ஸ்பைடர்மேன் யாருங்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதாவது இந்த நியூஸ்ல உண்மையிலே ஒரு ஸ்பைடர்மேன் இருக்காருங்க. எஸ் மார்பிஸோட யூனிவர்ஸ்ல உண்மையிலேயே ஒரு ஸ்பைடர்மேன் இருக்காரு. அந்த ஸ்பைடர்மேன் தான் இவங்க எடுத்து நிக்க போறாங்க சின்ஸ்டர் சிக்ஸா ஃபார்ம் ஆகி அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகே, யார் அந்த ஸ்பைடர்மேன் அப்படின்னு நிறைய பேர் கேப்பீங்களா, யாருன்னு பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் தான். அதாவது எப்படி நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, வெனாம் 3 படம் வரப்போகுது. சோ அந்த வெனாம் 3 படத்தை பத்தி கேட்கும்போது நம்ம டாம் ஹார்டி என்ன சொல்லியிருப்பாருன்னா, வெனாம் 3 ல நான் ஸ்பைடர்மேனை எடுத்து நிக்க போறேன், ஸ்பைடர்மேனோட சண்டை போட போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. சோ அப்படியே நோவே ஹோமுக்கு வந்தா அதே டாம் ஹார்டி வேணாம் நோவே ஹோம்ல எம்சியூக்கு வந்திருப்பாரு. பட் அவர் பீட்டர் பார்க்கர் மறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அவரோட யூனிவர்சிட்டிக்கே போயிருப்பாரு. போகும்போது ஒரே ஒரு சின்ன துண்டை விட்டுட்டு போயிருவாரு, வெனாமோட துண்டை. சோ அது இப்போதைக்கு எம்சியூல தான் அஞ்சிட்டு இருக்கு. சோ அதை விட்டுட்டு அவரோட யூனிவர்சிட்டிக்கே அவர் போயிடுறாரு. சோ அப்படி பார்த்தா டாம் ஹார்டி வேணாம் இருக்கல்ல, அவர் ஸ்பைடர்மேனோட சண்டை போட முடியாது, அதாவது எம்சியூ ஸ்பைடர்மேனோட சண்டை போட முடியாது, ஏன்னா இப்போதைக்கு அவர் எம்சியை விட்டு போயிட்டாரு. பட் நம்ம டாம் ஹாலண்டுக்கு இப்போதைக்கு ஒரு ஃபைட்டர் கிடைச்சாச்சு, வெனாம் ஃபைட்டர். ஏன்னா அந்த துண்டு இருக்குல்ல இப்போதைக்கு எம்சியூல தான் இருக்கு, அது யார் உடம்பு மேலேயாச்சும் போய் வெனாமா மாறி மறுபடியும் ஸ்பைடர்மேன் ஏத்து நிற்கும், மறுபடியும் பீட்டர் பார்க்கர் எடுத்து நிற்கும். அப்படி பார்த்தா டாம் லாண்டுக்கு ஒரு வெனாம் கிடைச்சிருச்சு. பட் நம்ம டாம் ஹார்டி சொன்ன மாதிரி வெனாம் மிஸ்ஸஸ் ஸ்பைடர்மேன் அவங்க ரெண்டு பேரும், அதாவது டாம் ஹார்டி வெனாம் மிஸ்ஸஸ் ஸ்பைடர்மேன் நடக்கல. ஓகே, அப்போ ஒரு ஸ்பைடர்மேனோட சண்டை போட முடியாது நம்ம டாம் ஹார்டியால, மற்ற ரெண்டு ஸ்பைடர்மேன்ல யாராச்சும் சண்டை போட முடியுமான்னு பார்த்தா, ஆல்ரெடி நம்ம டோபி மேக்கர் சண்டை போட்டாச்சு வெனாம் கூட ஸ்பைடர்மேன் 3 ல, அதான் மெயின் ஸ்டோரியாவே இருந்திருக்கும். இப்பயுமே ஒரே ஒரு கடைசியா இருக்கிறது நம்ம ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் தான். சோ அவர் தான் இன்னும் வெனாமோட சண்டை போடவே இல்லை. பத்தாவது குறைக்கு ஸ்பைடர்மேன் நோயும்ல நான் ஒரு ஏலியனோட சண்டை போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ அப்படி பார்த்தா நம்ம அடுத்து பார்க்க போற வெனாம் 3 ல ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் மிஸ்ஸஸ் டாம் ஹார்டி அப்படிங்கிற ஒரு கதை தான் நடக்க போகுது. இதுக்கான லீக்கை கூட நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஓகே, அது எப்படிப்பா நடக்கும், இவங்க ரெண்டு பேரும் என்ன ஒரே யூனிவர்ஸான்னு கேட்டீங்கன்னா, அங்கே தான் டேரக்டர் இன்னொரு டிஸ்ட்டுமே வைக்கிறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்பியஸும் வெனாமும் ஒரே யூனிவர்ஸில் தான் நடக்குதான். எஸ், மார்பியஸ் அண்ட் வெனாம் ரெண்டுமே ஒரே யூனிவர்ஸில் தான் நடக்குதான். அதோட இன்னொரு மிகப்பெரிய டிஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த யூனிவர்ஸில் தான் நம்ம ஆண்ட்ரூ ஸ்பைடர்மேன் இருக்காரு. நம்ம அமேசிங் ஸ்பைடர்மேன் பார்த்துருப்போம்ல, அதே நியூஸ் தான் அது. அதே நியூஸில் தான் நம்ம வெனாமும் இருக்காரு, அதே நியூஸில் தான் நம்ம மார்பியஸும் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி காம்பாங்களாம். வெல் அது எப்படி நிறைய பேர் கேட்பீங்க, பிகாஸ் இப்போதைக்கு டசாம் 3 அதாவது அமேசிங் ஸ்பைடர்மேன் 3 இருக்குல்ல, அந்த படம் வரணும்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். அது கண்டிப்பா சோனிக்கு நேரம் கேட்டிருக்கும், அவங்களும் அமேசிங் ஸ்பைடர்மேன் 3 தரதா தான் முடிவு பண்ணிருக்காங்க. பட் அதை அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல, கூடிய சீக்கிரமே அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அப்படி அனௌன்ஸ் பண்ணும்போது கண்டிப்பா அமேசிங் ஸ்பைடர்மேன் 3 ல யார் வில்லனா வருவா, என்ன நடக்க போகுது, அமேசிங் ஸ்பைடர்மேன் 2 அளவுக்கு கேவலமா இருக்குமா இல்ல நல்லா இருக்குமா சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய டவுட் வரும். அந்த டவுட் கேட்கறது தான் இதை வச்சிருக்காங்க. இது வழியே நமக்கு தெரிஞ்சிச்சு, அமேசிங் ஸ்பைடர்மேன் 3 னு வந்துச்சுன்னா கண்டிப்பா சின்ஸ்டர் 6 தான் வில்லனா இருக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம எம்சியில இருந்து வந்த வல்ச்சர் தான் வில்லனா இருக்க போறாரு, மெயின் வில்லனா இருக்க போறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு இப்போதைக்கு. இதே இதோட இதே டீஸோட அவங்க அமேசிங் ஸ்பைடர்மேன் 3 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த படத்துக்கான ஹைப் ஏறிடும். மட்டும் இல்லாம இந்த படத்தையும் நிறைய பேர் போய் பார்ப்பாங்க, ஏன்னா இந்த படத்துல தானே இந்த முக்கியமான சீக்வன்ஸ் இருக்கு. சோ அமேசிங் ஸ்பைடர்மேன் 3 பார்க்கணும்னா இந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் போய் இந்த படத்தை பார்ப்பாங்க. அதுலயே சோனி ஒரே கலர்ல ரெண்டு மாங்கிற மாதிரி இந்த படத்துக்கு ஒரு நல்ல பாக்ஸ் ஆபீஸ் ரேட் எடுத்துடலாம், அமேசிங் ஸ்பைடர்மேன் 3 ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆபீஸ் ரேட் எடுத்துடலாம். சோ இது வழி அவங்க ஃபைனலா லாபம் அடையலாம். சோ அதுக்காக தான் இவ்வளவு பண்ணிருக்காங்க அவங்க. பட் எனிவே கண்டிப்பா இந்த நியூஸ்ல ஒரு ஸ்பைடர்மேன் இருக்க தான் போறாரு, அது கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் தான் இருக்க போகுது. ஏன்னா இதுக்கப்புறமும் புதுசா ஒரு ஸ்பைடர்மேன் கொண்டு வர போறது கிடையாது அவங்க. வெல் கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா ஃபேன் சும்மா இருக்க போறது கிடையாது. சோ அதனால கண்டிப்பா ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் தான் இப்போதைக்கு ஃப்ரீயா இருக்காரு, அவர் இன்னும் ஒரு 10 வருஷம் கூட ஸ்பைடர்மேன் நடிக்கலாம். சோனிக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்களுக்குன்னே தனியா ஒரு ஸ்பைடர்மேன் உருவாக்கிட்டு மார்வலோட சப்போர்ட் இல்லாம தனியா நிக்கிறதுக்கு. சோ அதனால கண்டிப்பா சோனி இந்த ஷார்ட்டே எடுப்பாங்க தான் நினைக்கிறேன். ஓகே, அவ்வளவுதான் இந்த போஸ்ட் கிரெடிட் சீன் பிரேக் டவுன். நீங்க என்ன நினைக்கீங்க இந்த போஸ்ட் கிரெடிட் சீனை பத்தி, எனிவே படம் அவ்வளவு நல்லா இருக்கு கூட போஸ்ட் கிரெடிட் சீன்ல முக்கியமான விஷயங்களை காமிச்சிருக்காங்க, ஸ்பைடர்மேன் சம்பந்தப்பட்ட முக்கியமான விஷயங்களை காமிச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த ட்ராக் வேகமா போவோம், சீக்கிரமா போவோம், அமேசிங் ஸ்பைடர்மேன் 3 சீக்கிரமா வரும் நான் நம்புறேன். நீங்க என்ன நினைக்கீங்க அப்படிங்கறத கிளம்பணும். சீனிஸ்ட்ரியோ சனிக் ஆஃப் பை.